வணக்க மக்கள்ஸ், சும்மா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறியே, ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம்ல, மேக்ஸ் சிக்ஸை சொல்லி தரலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. எ மேன் பைஸ் அ டாய் ஃபார் ருபீஸ் 25 அண்ட் செல் இட் ஃபார் ருபீஸ் 30. ஃபைண்ட் த ப்ராஃபிட். என்ன சொல்ல வரான் அப்படின்னு புரியுதா? ஒரு மேன் இருக்கிறாப்புல ஒரு டாயை வாங்கிட்டாரு. வாங்கின விலை என்ன? கமான், வாங்கின விலைய ஷார்ட்டா இல்ல ஷார்ட்டா ஷார்ட்டா சிபின்னு சொல்ல போறோம். சொல்லுங்க, சிபியா? சிபினா என்னதுயா? காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை. வாங்கிய விலை எவ்வளோ? ரூபாய் 25. சரியா? அப்படியே க்வெஸ்சனை பாருங்க. அண்ட் செல் இட் ஃபார் ருபீஸ் 30. இதை விற்கிறா மனுஷன் எவ்வளோக்கு விற்கிறா? செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு சொல்கிற, விற்ற விலைக்கு இங்கிலீஷில் செல்லிங் ப்ரைஸ்னு அர்த்தம். ஏன் அதைத்தான் ஏன் ஷார்ட்டாக எஸ்பின்னு போட்டிருக்கிறேன். எவ்வளோக்கு விற்கிறான்னு பாருங்க. ஏன் க்வெஸ்சனை? ரூபாய் 30க்கு விற்கிறான். சரியா? ஃபைன் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாபத்தை கண்டுபிடிக்க சொல்றான். ஐயோ, லாபமா? நான் எதுவுமே படிக்கலையே. ப்ராஃபிட்னாலும் என்னன்னு தெரியாது, லாபனாலும் என்னன்னு தெரியாது, லாஸ்னாலும் என்னன்னு தெரியாது, நஷ்டனாலும் என்னமும் தெரியாது. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனி, நான் தான் சொல்லித்தரேனே. வாங்கிய விலை, விற்ற விலை. ஏ, 25க்கு வாங்கி 30க்கு விற்றனா லாபம் தானே? எவ்வளோ லாபம்? ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட்டா? இந்த கண்டுபிடிக்கிறேன், 5 ரூபாய் ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் 5 ரூபாயா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிப்பது? லாப அமௌண்ட்டை மேலே எழுதிருங்க, எழுதிட்டு கீழே ஒரு கோடா போடுங்க, போட்டுட்டு வாங்கின விலை எவ்வளவோ அதை கீழே எழுதிடணும். எப்பயுமே லாப சதவீதம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? எவ்வளோ ரூபாய் லாபமோ மேலே எழுதி விட்டு வாங்கிய விலைதான் கீழே போட வேண்டும். தவறுதலாக விற்ற விலையை போட்டீங்கன்னா மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டி விட்டுருவேன். என்னென்ன சார் என்கிட்ட 100 சதவீதம் கண்டுபிடிக்க போறோம், அதனால 100. ஓகே, 1, 5, 1, 5, 5, 20 ப்ராஃபிட் 20%, லாபம் 5 ரூபாய், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமாங்க. இவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இன்னொரு க்வெஸ்சன் பார்த்துடலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. எ பாய் பைஸ் எ பார்க்கர் பென் ஃபார் ருபீஸ் 50. எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு? பை அப்படின்னா வாங்கிய விலைன்னு அர்த்தம். வாங்கிய விலை எப்படி சொல்லுவோம்? சிபின்னு சொல்ல போறோம். வாங்கிய விலைக்கு இங்கிலீஷ்ல காஸ்ட் பிரைஸ், ஷார்ட்டா சிபி. எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறான் மனுஷன்? பார்க்கர் பெண்ணா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான், 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். சரியா? அப்புறமா அதை என்ன பண்ணுறான் அப்படின்னா விற்கிறான். அதை வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறான். என்ன ரேட்டுக்கு விற்கிறான் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி 45க்கு விற்கிறான். நீங்களே சொல்லுங்கள், 50க்கு வாங்கிட்டு 45க்கு விற்றனா எப்படியா உன் பொழப்பு ஓடும்? அப்போ நஷ்டம் அடைஞ்சிட்ட, எவ்வளவு ரூபாய் நஷ்டம்? கமான் சொல்லுங்கள். 50க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு விற்றா 5 ரூபாய் நஷ்டம் தானே? அப்போ நஷ்டம் 5 ரூபாய் போட்டுருங்க. நஷ்ட சதவீதம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? லாஸ் பர்சன்டேஜ். இப்பதான் சொல்லி கொடுத்தேன், லாபம்னா அந்த அமௌண்ட தூக்கி மேல போடுங்க, நஷ்டம்னால அந்த அமௌண்ட தூக்கி மேல போட்டு கீழே ஒரு கோடா போட்டு கீழே என்ன பண்ணணும் சொல்லியிருக்கிறேன். எஸ், சூப்பர். காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் டினாமினேட்டர்ல காஸ்ட் பிரைஸ், ஆல்வேஸ் காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா கண்டுபிடிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிறீங்க. கீழே 50 ரூபாய் தான் போடணும், வாங்கிய விலை தான் போடணும். எவ்வளோ ரூபாய் நஷ்டமோ அதை இங்கே எழுதிருங்க. சதவீதத்தில் கண்டுபிடிக்கிறனால இன்ட்டு 100 போடுங்கங்க. 1, 2, 5, 2, 10% நஷ்டம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். போட்டு வளவலன்னு எடுத்து நான் குழப்ப விரும்பலை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக அனுபவம் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செய்த நன்றி, வணக்கம்.